ஒரு அருமையான மாடு. அதோட பேரு கௌரி. காட்டுல அலைஞ்சுகிட்டு இருந்தது. அது தன்னோட வழிய மறந்துருச்சு. திடீர்னு அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் பயங்கரமான பசியோட இருந்தது. இந்த மாடு எனக்கு இன்னைக்கு உணவாக போகுது. வா, ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான பசுவா இருக்கு. அந்த சிங்கம் ஒரு பாய் பாஞ்சு அந்த பசுவை பிடிக்க முயற்சி பண்ணிச்சு. அந்த பசு ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் சிங்கம் போய் ஒரு பெரிய முள் புதர்ல மாட்டிக்கிச்சு. அதோட கால் அந்த புதருக்குள்ள நல்லா மாட்டிக்கிச்சு. அது வெறும் முள்ளால நிறைஞ்சிருந்தது. எங்க வந்து மாட்டிக்கிட்டேன், இவ்வளவு முள்ளுல மாட்டிக்கிட்டேனே, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. சிங்கம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. அந்த பசு சிங்கத்துக்காக பரிதாபப்பட்டுச்சு. பசு கிட்ட வந்தது. கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன். சிங்கம் அதிர்ச்சி அடைஞ்சது. நிறைஞ்ச புதரை வெட்டி போட்டுடுச்சு. சிங்கம் அதுக்கு நன்றிய சொல்லிச்சு. பசுவே, நீ இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. என்னைக்காவது என்னோட உதவி உனக்கு தேவைப்பட்டா அத நான் சந்தோஷமா செய்வேன். ரெண்டு பேருக்குள்ள நட்பாயிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான ராட்சசன் வந்தான். அவன் ஒவ்வொரு மிருகங்களா கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த பசுக்கு முன்னாடி அந்த ராட்சசன் வந்தான். ஏ பசுவே, இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன். ராட்சசனோட சிரிப்ப கேட்டு சிங்கம் பதறி அடிச்சு பசு கிட்ட வந்துச்சு. அப்பதான் அது பாத்துச்சு, இன்னைக்கு ராட்சசன் பசுவ சாப்பிட இருந்தான். அது எதை பத்தியும் யோசிக்காம அந்த ராட்சசன் மேல பாஞ்சிருச்சு. அந்த ராட்சசனுக்கும் சிங்கத்துக்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா தோல்விய ஒத்துக்க ரெண்டு பேருமே தயாரா இல்ல. அப்புறம் சிங்கத்துக்கு உதவி செய்ய மற்ற மிருகங்களும் அங்க வந்தாங்க. அப்புறம் ராட்சசனை நிரந்தரமா அந்த காட்டை விட்டே துரத்திட்டாங்க. இந்த தடவை பசுமாட்டுக்கு உதவி செஞ்சதால சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, பசுவே, அந்த நாளும் இன்னைக்கு வந்துருச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுறேன். பசுவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். ஒரு வெள்ள நிறத்துல இருக்கிற புறா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். கிராமத்துல இருந்த ஒரு செல்வந்தர் அந்த புறாவை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சி வச்சிருந்தாரு. அந்த புறாவோட நான்கு முட்டைகள் இருந்தது. அது சீக்கிரமே குஞ்சு பொறிக்க இருந்தது. காக்காவுக்கு அந்த புறான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி அந்த காக்கா அந்த புறா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கப்பா, இந்த கூண்டுக்குள்ள வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் நல்லாதான் இருக்கேன். என்ன, என் குஞ்சுகள் வெளியே வர்றதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குண்டுக்குள்ள ரொம்பவே மூச்சு அடைக்குது. வெளியில போய் சுத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னோட லாலா ரொம்ப நல்லவரு, என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு. அப்புறம் நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? காக்கா சொல்லிச்சு, நானும் நல்லதா இருக்கேன். உன்னை பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். இப்பெல்லாம் அழகா இருக்கிற எல்லா பறவைகளையும் எல்லாரும் அதுங்களை பிடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. எங்களை மாதிரி காக்காங்களை மட்டும் விட்டுறாங்க. உனக்கு தெரியுமா, நாங்க கருப்பா இருக்கிறதுனால இது ஒண்ணுதான் எங்களுக்கு பிரயோஜனம். எங்களை பிடிச்சு யாரும் அடைச்சு வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்புறம் உனக்கே தெரியும் எங்களோட குரல் எல்லாம் எப்படி அவசரமா இருக்கும்னு. நாங்க காக்கான்னு கத்துறது வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் யாருமே எங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா உன்ன பாரு, நீ எவ்வளவு நல்லா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. உன்னோட கண்ணு இருக்க, அது யார வேணாலும் அப்படியே கவர்ந்து நிறுத்திடும். அதனாலதான் உன்னுடைய இந்த அழகு உன்னை இந்த கூண்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருச்சு நண்பா. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்ன பண்றது, இங்க சாப்பாடு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா? இங்க லாலா ஐயா காலையிலயும் சாயந்தரமும் அவரே சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் பாப்போம். இப்ப காக்காவுக்கும் புறாவுக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. அதனால காக்கா வர வரைக்கும் காக்காவை எதிர்பார்த்து புறா காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் காக்கா வந்து புறா கிட்ட சொல்லும் போது, என்ன விஷயம், என்ன யோசிக்கிற நண்பா?
நீ இங்க வரதுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல? கொஞ்சம் தூரமா போயிருந்தேன். அவ்வளோ தூரம் பறந்தனா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் யோசிச்சேன், சீக்கிரமா உன்னை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன். நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற இல்லையா? ஆமா, நாளைக்குள்ள என்னோட குழந்தைங்க பிறந்துடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நாளைக்கு வருவேல? என்ன சொன்ன? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி உன்னோட குழந்தைங்களும் இதே குண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்க போறீங்க. இது என்ன சந்தோஷமான விஷயமா? இல்லவே இல்லை. ஏதாவது பண்ணு, உன் லாலா கிட்ட நீ பேசு. இந்த சுதந்திரம் இப்படி பறக்கிறது, வானத்துல ரொம்ப நிம்மதியா மூச்சு விடுறது, ஒரு பறவைக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாது. காக்கா சொன்னதை கேட்ட உடனே பூரா உணர ஆரம்பிச்சது. அதாவது கூண்டுக்குள்ள இல்ல, சுதந்திரமா வாழ்றதுதான் ரொம்ப சந்தோஷம்னு புரிஞ்சுக்கிச்சு. ஒரு சமயம் கழுதையோட நட்பு பச்சை கலர்ல இருக்கிற ஒரு வெட்டுக்கிளியோட ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேரும் நாள் முழுக்க ஒன்னாவே இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுவாங்க. ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துறதுக்கு போவாங்க. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு ஒன்னாவே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு ரொம்ப உறுதியா இருந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டவும் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் அந்த கழுதை அந்த வெட்டுக்கிளியோட குரல்ல பாட்ட கேட்டுச்சு. வெட்டுக்கிளி ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருந்தது. அதோட பாட்ட கேட்டதும் கழுதை என்ன சொல்லுச்சுன்னா, நீ எவ்வளவு அழகா பாட்டு பாடுற, நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா பாடுற. ஒருவேளை உன்ன மாதிரி நானும் அழகா பாடினேனா? அது சரி, நீ எப்படி இவ்வளவு அழகா பாட்டு பாடுற? ஏதாவது விஷயம் இருக்கணுமே. எனக்கும் சொல்ல வெட்டுக்கிளி, நாம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தானே. எனக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? ஒருவேளை நீ எனக்கு கத்து கொடுத்தினா அப்ப நானும் கத்துப்பேன். நீ எனக்கு பாட்டு பாட கத்து கொடுக்கறியா நண்பா? வெட்டுக்கிளி சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கழுத கிட்ட சொல்லிச்சு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணும் ரொம்ப அழகாலாம் பாடல. ஆனாலும் நீ என்ன இவ்ளோ பாராட்டி இருக்க, அதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் பனித்துளிகளை மட்டும்தான் குடிக்கிறேன். இதுதான் காரணம், அதனாலதான் என்னோட குரல் இவ்வளவு இனிமையா இருக்கு. எங்க அம்மா எனக்கு பாட்டு கத்து கொடுத்தாங்க. ஆனா அதை விட அதிகமா இந்த பனித்துளிகள் என்னோட தொண்டையை இன்னும் மென்மையா ஆக்கிடுச்சு. அப்புறம் என்னோட பாட்டை கேட்டு எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே பாடிக்கிட்டே இருக்கேன். ஆனா நண்பா, நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. எல்லாரும் பாட்டு கத்துக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதே பனித்துளிகளை நீ குடிச்சினா உன்னோட இவ்வளவு பெரிய சரீரம் எப்படி உயிர் வாழ முடியும்? நீ இறந்து கூட போயிடுவ. அதனால நீ அப்படி எல்லாம் பண்ண கூடாது. நீ இப்ப எப்படி பாடுறியோ அதே மாதிரி பாடு. அப்புறம் உன்னை பாராட்டுறதுக்காக தான் நான் உன் கூட இருக்கல. வெட்டுக்கிளி கழுதைக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லுச்சு. ஆனா கழுதை எங்க புரிஞ்சுக்க போகுது? அது ரொம்ப பிடிவாதமா இருந்தது. இப்ப அதுவும் நாள் முழுக்க சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு காலையில கிடைக்கிற பனித்துளிகளை குடிக்குது. தன்னோட தொண்டைய மென்மையாக்கி பாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த கழுதை விடாம இதே மாதிரி செஞ்சுகிட்டு இருந்தது. பச்சை வெட்டுக்கிளி எத்தனையோ தடவை அதுக்கு சொல்லுச்சு. ஆனா கழுதை அதோட பேச்ச கேட்க தயாராவே இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கழுதையோட உடல்நிலை மோசமாயிடுச்சு. அதுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ரொம்ப சீக்கிரத்துல இறந்துருச்சு. பாவம் வெட்டுக்கிளி தன்னோட நண்பனை இழந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது, ஒருவேளை என்னோட நண்பன் நான் சொன்னதை கேட்டிருந்தா, பாடணும்னு பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். இப்படி நீ பிடிவாதம் பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நண்பா. இதுக்குதான் சொல்லுவாங்க, எப்பவும் யோசிக்காம புரிஞ்சிக்காம பிடிவாதம் பிடிக்கிறது நல்லதுக்கு இல்லன்னு. ரங்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட பேர் தான் சீதா. அவ தினமும் தன்னோட தோழி சுமன் கூட நதிக்கு போவா. அப்புறம் அங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நதியில இருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க நதிக்கரைக்கிட்ட காயப்பட்ட ஒரு முதலைய பார்த்தாங்க. பாவம் அந்த முதலை, வா சுமன், அதுக்கு நாம போய் உதவி செய்வோம். சுமன் சொன்ன, அட வேண்டாம் வேண்டாம், நாம இதுக்கு உதவி செஞ்சோம்னா அப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அப்புறம் இது நம்மள கொன்னுடுச்சுனா? ஆனா சுமன், சுமன் சீதா சொல்றத கேட்கவே இல்ல. அவ தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. சீதா எதுவுமே யோசிக்காம நேரா முதல கிட்ட போனா. அதோட காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. முதல பேசுறத கேட்டதும் சீதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
உண்மையை சொல்லப்போனா நான் ஒரு மனுஷன், ஆனா ஒரு பாபா எனக்கு கொடுத்த சாபத்தினால நான் நாள் முழுக்க முதல உருவத்துல இருப்பேன். சீதா அந்த முதலைய பார்த்து பரிதாபப்பட்ட அவ அத தன்னோட குடிசைக்கு கூட்டிட்டு வந்த. நீ இங்கேயே இருக்கலாம், இந்த குடிசை ரொம்ப நாளா காலியா இருக்கு. சீதா அந்த முதலைய நல்லபடியா பாத்துக்கிட்ட. ராத்திரி ஆனதும் அந்த முதல அது தன்னோட மனுஷ உருவத்துக்கு வந்துடும். அவ அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா. நீ எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கன்னு உனக்கே தெரியாது. சரி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சீதா அந்த முதலைய கல்யாணம் பண்ணிக்க உடனே சம்மதிச்சா. அவளோட அப்பாவும் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதத்தை தெரிவிச்சாரு. சீதாவும் முதலையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் நதியில இருந்து மீனை புடிச்சு பணம் சம்பாதிச்சாங்க. சுமன் சீதா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்ட. உதவி செஞ்சிருந்திருக்கலாம், அப்படி பண்ணிருந்தா இந்த அழகான முதலைய நான் கல்யாணம் பண்ணிருந்திருப்பேன். சுமன் இதுக்கு ஒரு பிளான் பண்ணா. முதலைக்கு சாபம் கொடுத்த அந்த வயசான பாபாவை தேடி அவ போன. அந்த பாபாவை பார்த்ததும் அவர்கிட்ட சீதாவை எலியா மாத்த சொல்லி சொன்ன. பாபா அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சுமன் அங்கிருந்து திருப்பி அனுப்பிட்டாரு. அதனால சுமனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்புறம் அவ பாபாவுக்கு தெரியாம அவரோட மாயத்தடிய திருடிட்டா. இப்ப நான் சீதாவை எலியா மாத்திடுவேன். சுமன் சீதா கிட்ட போனா. மாயத்தடிய அவ முன்னாடி காட்டினா. ஆனா அங்க அந்த மாயம் தலகீழா நடந்தது. சுமனே ஒரு எலியா மாறிட்டா. பாபாவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. நீ பிடிபட்டியா? என்னோட அந்த மாயத்தடியை என்ன தவிர வேற யாராலையும் பயன்படுத்த முடியாது. விளைவு என்னாச்சுன்னு பாத்தியா? சுமனோட பேராசைக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. சீதா தன்னோட புருஷனோட இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா.